வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு YouTube சேனலை பத்தி பாத்துறலாமா சீஸ் சேனலோட பேரு Village Cooking Spot. சோ இவங்க சேனல்ல டிராவலிங் மற்றும் குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் விசிட் பண்ணி பாருங்க. அவங்களுடைய வீடியோ கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா அவங்க சேனலையும் Subscribe பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். உங்களுடைய சேனலை நம்ம சேனல்ல டப்பு கட்டி அதாவது பணம் கட்டி ப்ரோமோட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா 9791553680 அப்படிங்கற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ஃப்ரீயா ப்ரோமோட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அத ஃபுல் பாத்துட்டு அதன்படி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க சேனல்ல இலவசமாவும் நான் ப்ரோமோட் பண்றேன். வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்பை பற்றி ஒரு ரேண்டம் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2022 எப்படி ஒரு யூடியூப் சேனலை டெலீட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா 2-3 சேனல் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தேவையில்லாத ஒரு சேனலை டெலீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் மாற்றி நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு சேனலை வந்துட்டு அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரெட்ரீவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த 2022 எப்படி பக்காவாக ஒரு யூடியூப் சேனலை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் நேம்லேயே. ஸோ டெலிகிராம் ஆப் இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாபா ஆர்கேடெக் அப்படின்னு டைப் பண்ணினாலே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்துடும். இந்த டெலிகிராம் சேனல் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் சரி அது எப்போலாம் ஆஃபரில் கிடைக்குதோ அதோட பை லிங்க்ஸை தினமும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைஞ்ச விலையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாபா ஆர்கேடெக் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஓகே. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மச்சீஸ், யூடியூப் சேனலை டெலீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பாரில் studio.youtube.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ சர்ச் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். டாப் ரைட் கார்னரில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு பிசியில் எப்படி வந்து உங்கள் சேனலுடைய ஹோம் பேஜ் வருமோ அதே மாதிரியே இப்போ வந்துடும். ஸோ யூடியூப் சேனலில் நம்ம டெலீட் தான் பண்ண போகிறோம். அப்போ எந்த சேனலை டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம நோட் பண்ணணுங்க. இங்கே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போஸ் ஏதாவது லோகோ வச்சுருந்தீங்கன்னா அந்த லோகோ இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் பேர் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ சாம்பிள் சேனல் அப்படிங்கிற ஒரு பேர்லேயே ஒரு யூடியூப் சேனல் நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த சேனலை தான் வந்துட்டு இப்போ நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வீடியோவும் போட போகிறதில்ல, ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு ட்ரையல் சேனல் தான். ஸோ இந்த சேனல் தான் வந்துட்டு இப்போ நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனலில் தான் லாகின் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா இங்கே கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கான ஒரு ஐக்கான் இருக்கும், கியர் ஐக்கான் இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைடு நிறையா டேப்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில் வந்துட்டு ரெண்டாவதாக சேனல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்குள்ளே போன உடனே நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் திருப்பி வியூ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நீங்கள் எந்த சேனலை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலில் தான் லாகின் ஆகி இருக்காங்கிறத 1-2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கு மாற்றி ஈற்றி டெலீட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா திருப்பி எடுக்க முடியாதுங்க. அதனால் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ வியூ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலீட் சேனல் அப்படின்னு போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், டெலீட் சேனல், டெலீட்டிங் யுவர் யூடியூப் சேனல், ஓன் க்ளோஸ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூகுளில் ஒரு இமெயில் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணுங்க. இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் யூடியூப் சேனலை டெலீட் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அப்படியே தான் இருக்கும். இமெயில் ஐடியை நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் தான் டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டெலீட் சேனல்னு இருக்கா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த இமெயில் ஐடியில் தான் லாகின் ஆகி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த சேனலில் நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த சேனலில் நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் ஐடியில் தான் லாகின் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதோடைய பாஸ்வேர்டை வந்துட்டு போடுங்க. அதாவது அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹைட் மை சேனல், ஐ வாண்ட் டு பெர்மனென்ட்லி டெலிட் மை சேனல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சப்போஸ் பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 4 பக்கத்துக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸு கண்டென்ட் எதையுமே வந்துட்டு உங்களால் ரெட்ரீவ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் டிக் மார்க்கை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து கீழே டெலீட் மை கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி உங்களோட சேனல் க்ரியேட் பண்ண மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே டைப் பண்ண சொல்லுவாங்க. அவங்களே மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு டெலீட் மை கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மச்சீஸ், நம்மளோட யூடியூப் சேனல் காலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு நாம் ரொம்ப சிரமப்படுவோம். ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேனல்லாம் டெலீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த சேனலை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, எந்த இமெயில் ஐடியில் அது இருக்குங்கிறதெல்லாம் பக்காவாக பார்த்துட்டு டெலீட் பண்ணுங்கள். கொஞ்சம் அசால்ட்டாக நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட பல நாட்கள் பல வருடங்கள் உழைப்பு வந்துட்டு அசால்ட்டாக வீணாயிரும். அதனால் பி கேர்ஃபுல். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. எப்படி இப்போ ஒரு யூடியூப் சேனலை டெலிட் பண்ணுங்கிறது உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், இல்லையா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா.